நான் தான் அங்க மகத்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபினா, எனக்கு பிடிச்ச பாஸ்தா தான். ஃபர்ஸ்டே வீடியோ இருக்க மறந்துட்டோம், அதனால இதுல இருந்து வீடியோ கம்மி ஆகுது. இப்ப பாஸ்தாவை ஒரு கொதிக்கிற தண்ணியில பாஸ்தாவை போட்டு இப்ப நம்ம பாயில் பண்ணிடலாம். இப்ப வந்து இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வடிச்சிடலாம். இப்ப இந்த பொடிஞ்ச கழுகுல வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்ப தக்காளி போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நம்ம இதுல உப்பு சேர்த்துடலாம். இப்ப தக்காளி வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துடலாங்க, ஒரு டீஸ்பூன். இப்ப வீட்லயே அரைச்ச மஞ்சள்தூள் போட்டுடலாங்க. இப்ப கொரோனா வைரஸ் நம்ம நாட்டுல பரவலா பரவிட்டு வர்றதுனால எல்லா உணவுலையுமே மஞ்சள்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நாங்க வந்து இதுல சக்தி சிக்கன் மசாலா இதுல கொஞ்சம் போடுறோங்க. இப்ப நல்லா வணங்கிருச்சுங்க. இதுல நம்ம இப்ப பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், கலரே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது நான் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிட்டோங்க. இதுல நம்ம இப்ப கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்மெல்லே செமையா இருக்குங்க. வாவ், யம்மி, செமையா இருக்கு. இப்ப நான் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதோட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாவ், கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் வீட்லயே இருந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஜாலியா சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், யாருமே வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய்.